வெல்கம் டு தமிழ் கணிதன். இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸர் குவஷன்ஸ்லாம் நம்ம தொகுத்து ஒரு சீரியஸாக நம்ம பார்த்துட்டுருந்தோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா 18வது நாள் வகுப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கு பார்க்க போகிறதுன்னா 19வது நாள் வகுப்பு தான். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. அதேமாதிரி பார்த்தோன்னா நம்ம ஷார்ட்கட் புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, புக்கு வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 1 இயருக்கு ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஆன்லைன்னா ஆன்லைன் இருக்குன்னு அவசியம் இல்லை, எப்போ நாளும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரியா? ஓகே. ஸோ இன்றைக்கி 19வது நாள் வகுப்பில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா கூட்டு வட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த கூட்டு வட்டியில் பார்த்தோம்னா நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் ஃபார்முலா படி பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஒவ்வொரு வருடமும் தனித்தனியாக நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் கூட்டியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வேணாம், ரொம்ப ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 5% வருட வட்டி வீதத்தில் ₹7200 இரண்டு வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்றாங்க. சரி, எத்தனை பர்சன்டேஜ்னா 5% அப்படின்றாங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், கூட்டு வட்டினா 100% 5 கூடும். ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 5%ன்றதால 100+5 105 அப்படி நம்ம எடுத்துக்கணும். கிளியரா? ஓகே. அப்போ பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன், 105% அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, 105. ஓகே, டிவைடர் பை 100 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் எத்தனை வருடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 வருடம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா இதை 2 முறை போடுங்க, 105/100. இதே 3 வருடம் கொடுத்துருந்தா இதை 3 முறை போடுங்க. கிளியரா? ஓகே. எவ்வளோ அசல் கொடுத்துருக்காங்க? 7200. ஓகேங்களா? அப்போ இன்ட்டு 7200. சரி, இதை நம்மளுக்கு சுருக்கிட்டோம்னா நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். இப்போ பாருங்கள், அடிக்கலாமா? பாருங்கள், இங்கே 2 0, இங்கே 2 0 அடிச்சிடறேன். அதேமாரி இது 2 5 அடிக்கலாமா? அடிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் 20 5 இருக்கும், இதில் 21 5 இருக்கும். அதேமாரி இது 2 5 அடிக்கலாமா? அடிக்கலாம். பாருங்கள், இதில் 4 5 இருக்கும், இதில் 21 5 இருக்கும். அடுத்து இதை 4 அடிக்கலாம். கிளியர் தானே? அப்போ 4 அடித்தா பாருங்கள், 1 4 1 4 மீதி எவ்வளவு? 3. 8 32 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் பெருக்கிட்டால் நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். கிளியராக? அப்போ 21 21 441 கிடைக்கும். ஸோ 441 18 பெருக்கிறோம். ஸோ 18 பெருக்கினா என்ன கிடைக்கும்? 8 8 32 2 3, 8 32 3 35. ஸோ அடுத்து 1 4 4 கிடைக்கும். ஸோ கூட்டினா 8 3 9 7 கிடைக்கும். 7938 அதனுடைய மொத்த தொகையாக இருக்கும். அவங்க கேட்டதுன்னா மொத்த தொகை கேட்கல, அவங்க என்ன கேட்டாங்க, வட்டி கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? கழிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா 7938லேருந்து 7200 கழிச்சா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 738 அதனுடைய வட்டியாக இருக்கும். கிளியராக புரிஞ்சதா? ஓகே. அடுத்த ஒரு குவெஸ்சனை பாருங்களேன். 4% வட்டி வீதத்தில் ₹50,000 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம போடலாமா? எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க? 4%. அப்போ 100+4 எவ்வளவு? 104. கிளியரா? அப்போ 104/100. 2 வருஷமா எத்தனை வருடம் கொடுத்துறாங்க? 2 வருடம் கொடுத்துறாங்க. அப்போ 2 தானே போட்டுக்கலாம். 104/100 இன்ட்டு அசல் எவ்வளவு? 50,000. ஓகேவா? இப்போ நம்ம அடிக்கலாமா? பாருங்கள், இந்த 2 0, இந்த 2 0, இந்த 2 0, இந்த 2 0, 4 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கிட்டால் என்ன கிடைக்கும்? நமக்கு மொத்தத்தையே கிடைக்கும். அப்போ பாருங்கள், 104 × 104 × 5 வரும்னா 54,080 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க கேட்டதுனா வட்டி தான். அப்போ 50,000 54,080 கழிச்சா எவ்வளோ வட்டியாக கிடைக்கும்? 4,080 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். கிளியராக புரிஞ்சதா? ஓகே. ஓகே, அடுத்த ஒரு குவெஸ்டினை பாருங்கள். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ₹9,000 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதில் என்னென்னா ஒவ்வொரு வருடமும் வேறு வேறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 4% 2 வருஷத்துக்கு 4% தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா முதல் வருடத்தில் 10%, 2வது வருடத்தில் 12% கொடுக்குறாங்க. கிளியரா? ஸோ நம்ம எழுதிக்கலாமா? கூட்டு வட்டினா என்ன பண்ணணும்? 100 கூட கூட்டிக்கிறணும். கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 10% சொல்கிறாங்க. அப்போ 100+10 அளவு 110. ஓகேங்களா? அப்போ 110/100. ரெண்டாவது எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க நம்மளுக்கு? 12% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 112/100 நம்ம போடணும். ஓகேங்களா? 100 கூட நம்ம கூட்டிக்கிறோம். ஓகே. ஸோ இன்ட்டு அசல் எவ்வளவு? அசல் இங்கே 9,000. இதை நம்ம அடித்தா நம்மளுக்கு என்னது ஆன்சர் பாருங்கள். இந்த 2 0 இங்கே 2 0 அடிச்சிடலாம், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ 11 × 112 எவ்வளோனா 11,088 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? அப்போ மொத்த தொகையை பாருங்கள், 11,088. அவங்க கேட்டது என்னன்னா வட்டி. அப்போது இது ரெண்டு என்ன பண்ணலாம்? நம்ம கழிச்சிடலாம். எவ்வளோ? 9,000 கழிச்சிடணும். சரியா? 9,000 கழிச்சா 8 8 0 இங்கே வந்து பார்த்தோன்னா 2. அப்போது 2088 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி பண்ணல இன்னொரு க்வெஸ்சன் பாருங்களேன்.
ரூபாய் 50,000 அசலுக்கு 16% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி என்ன அப்படின்றாங்க. சரி, இதில் வந்து பார்த்தோன்னா 16% அப்படின்றாங்க. அப்போது 16% நான் 116% டிவைடட் பை 100 இன்ட்டு 2 வருடம் தான் 2 தடவை போடணும். 116 டிவைடட் பை 100 இன்ட்டு என்ன வரலாம், 50,000. சரியா, இப்போ பாருங்கள், இங்கே 2 0, இங்கே 2 0, இந்த 2 0, இந்த 2 0 அடிச்சிடலாம். அப்போது 116 × 116 × 5 எவ்வளோனா 67,280 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வட்டி மட்டும் தான் கேட்டுருங்க. இப்போ நான் 2 நம்ம கழிச்சிடலாம். ஸோ கழிச்சா எவ்வளோ கிடைக்கும், 17,280 ரூபா இதனுடைய வட்டியாக நம்மளுக்கு கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்த வருஷம் பாருங்களேன், பாருங்கள், கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8,000 3 ஆண்டுகளில் 5% வட்டி விதத்தில் கூட்டு வட்டி என்ன அப்படின்றாங்க. ஸோ 8,000 ரூபாய்க்கு 3 வருஷம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 2 வருடம் கொடுத்தாங்க, இப்போ வந்து பார்த்தோன்னா 3 வருடம் கொடுத்துறாங்க. சரியா, இப்போ 5% அப்படின்றதால என்ன பண்ணலாம், 100 கூட 5 கூட்டிக்கிறலாம். ஸோ 100 கூட 5 கூட்டினா வரும் 105 டிவைடட் பை 100. ஸோ 3 வருடம் தானே, என்ன பண்ண போகிறேன், 3 தடவை போட போகிறேன். 105 டிவைடட் பை 100 × 105 டிவைடட் பை 100 இன்ட்டு எவ்வளவு, 8,000 ரூபா அசல். கிளியரா? ஓகே, படிக்கலாமா பாருங்கள். என்ன பண்ணலாம், இங்கே 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம், இந்த 0 இந்த 0 அடிச்சுக்கலாம். அடுத்து இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், 5 அடிக்கலாம். இதில் பாருங்கள், 20 5 இருக்கும், இதில் 21 5 இருக்கும். அடுத்து இதில் 2 5 10, இதில் 21 5 இருக்கும். அடுத்து 1 2 இங்கே 4 2 8, இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், 5 அடிக்கலாம். கிளியரா? இதில் 4 5 20, இதில் 21 5 இருக்கும். அடுத்து 1 4 4, இங்கே 1 4 4. அப்போ பாருங்களேன், 21 × 21 × 21 தான் இருக்குது, ஓகேங்களா? ஓகேங்களா, 21 × 21 அளவு 441, 441 × 21 9,261, அதாவது 21 3, ஓகேங்களா? அப்போது 9,261 கிடைக்கும். ஓகே, இப்போ அவங்க கேட்டதுன்னா வட்டி மட்டும்தான். ஸோ என்ன பண்ணலாம், 8,000 ரூபாய் நம்ம கழிச்சிடலாம். ஸோ கழிச்சா அவ்வளோ கிடைக்கும், 1,261 ரூபா அதனுடைய வட்டியாக இருக்கும். கிளியராக புரிஞ்சதா? இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா வருடம் வந்து முழுமையாக இருந்துச்சு, 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படின்னு இருந்துச்சு. இதே இது வருடம் பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா, அதாவது கலப்பு பின்னத்தில் கொடுத்தாலோ இல்லை மாதத்தில் கொடுத்தாலோ எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த குவஸ்டின் பாருங்கள், ரூபாய் 8,000 × 15% வட்டி விதத்தில் 2 ஆண்டு 4 மாதத்திற்கான கூட்டு வட்டியை காண்க அப்படின்றாங்க. ஸோ 2 ஆண்டு 4 மாதம், ஓகேவா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும், 2 ஆண்டு 4 மாதம்ன்றதை வருடமாக மாற்றிக்கிறோம், ஓகேங்களா? ஏன்னா நான் மாதத்தை வருடமாக மாற்றணும்ல. அப்போ கவனிங்க, 2 ஆண்டு 4 மாதம், ஸோ மாதத்தை வருடமா மாத்தணும், என்ன 12 வகுத்துக்கறணும். கிளியரா? அப்ப பாருங்க, 1 4 3 12, அப்ப எப்படி எழுதலாம்னா, 2 ஆண்டு 1/3 வருடம். சரி, இப்போ வருடம் பார்த்தோன்னா கலப்பு பின்னமாக இருக்குது. இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப ஈஸி. ஓகே பாருங்கள், எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 15% ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு போடுங்க, ஓகேவா? ஸோ 15% என்ன ஒன்றும், 100 கூட கூட்டிக்கிறணும். அப்போ பாருங்கள், 115 டிவைடட் பை 100 முத வருடம், 2வது வருடம் 115 டிவைடட் பை 100, 3வது வருடம் அப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, 1/3 வருடத்திற்கு போடணும். அப்போ 1/3 வருடத்துக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த 15% நம்ம பார்த்தோம், இந்த 15% 1/3 பெருக்கிக்கோங்க. கிளியரா? அப்போ பாருங்களேன், 1 3 3 5 3 15, அப்போ எத்தனை 5% நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ 1/3 வருடத்துக்கு 5% கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுவும் கூட்டு வட்டின்றதால 100 கூட கூட்டிக்கிறணும், 105 டிவைடட் பை 100. கிளியராக புரிஞ்சுதா? இன்ட்டு அசல் எவ்வளவு, 8,000 கொடுக்குறாங்க. ஸோ 8,000 இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள், இங்கே 2 0 இந்த 2 0, இந்த 0 இந்த 0, ஓகே. அடுத்து இது ரெண்டையும் 5 அடிக்கலாமா? இதில் பாருங்கள், 20 5 இருக்கும், இதில் 23 5 இருக்கும், இதில் 2 5 இருக்கும், இதில் 23 5 இருக்கும். இது ரெண்டையும் 5 அடிக்கலாமா? அடிக்கலாம். பாருங்கள், இதில் 4 5 இருக்கும், இதில் 21 5 இருக்கும். அடுத்து 1 2 4 2 8, 1 4 1 4. இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ பாருங்களா, 23 × 23 × 21. ஸோ பெருக்கு என்ன கிடைக்கும், மொத்த தொகை கிடைக்கும் எவ்வளோனா, நம்மளுக்கு 11,109 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? இப்போது நம்மளுக்கு என்ன வேணும், வட்டி தான் வேணும். ஏன்னா அவன் நான் 8,000 நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ 8,000 கழிச்சா என்ன கிடைக்கும், 9 0 1 இங்கே 3, 3109 ரூபா என்ன கிடைக்கும், அதனுடைய வட்டியாக கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுதா? இதே மாதிரி மாடலில் இன்னொரு குவஸ்டின் பாருங்கள், ரூபாய் 4,000 அசலுக்கு 10% ஆண்டு வட்டியும் 2.5 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி என்ன அப்படின்றாங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ், 10%, ஓகேவா? ஸோ வருடம் பார்த்தோன்னா 2.5 வருஷம், 2 1/2, ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு போட்டுக்கலாமா? 10% என்ன பண்ணணும், 100 கூட கூட்டிக்கிறணும். அப்போ 110 டிவைடட் பை 100 முதல் வருடம், 2வது 110 டிவைடட் பை 100 2 வருடம், அடுத்த அரை ஆண்டுக்கு அப்போ 1/2 என்ன பண்ணணும், 10 பெருக்கிறணும். அப்போ 1 2 5 2 10, அப்போது அந்த அரை ஆண்டுக்கு என்ன பண்ணுவாங்க, 5% கொடுத்துருப்பாங்க. கிளியரா? அப்போ அதுவும் கூட்டு வட்டின்றதெல்லாம் நம்ம கூட்டிக்கணும், ஓகே தானே? அப்போ 105 டிவைடட் பை 100 இன்ட்டு அசல். ஸோ அசலை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 4,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ அடிக்கலாமா பாருங்கள், இங்கே ரெண்டு ஜீரோ, இங்கே ரெண்டு ஜீரோ, இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சலாம். இது அஞ்சால் அடிக்கலாம். இதில் பார்த்தோன்னா 20 inches இருக்கும், இதில் வந்து பார்த்தோன்னா 22 inches இருக்கும். அடுத்து இது அஞ்சால் அடிக்கலாம், 2 inches 10, இதில் 22 inches இருக்கும். இது ரெண்டு அஞ்சால் அடிக்கலாமா? அடிக்கலாம். இதில் பாருங்கள் 4 inches 20, இதில் 21 inches இருக்கும். அடுத்து இந்த நாளுக்கு இந்த நாள் அடிச்சிடலாம். வேறு ஓரன் ரெண்டு இங்கே 11 2 22. இப்போ வேறு அதை அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ இருக்கிறதுனா 22 11 21. ஸோ இதில் மூணையும் பெருக்கிட்டா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 5082 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ மொத்த தொகை எவ்வளோ? 5082. அவன் கேட்டது என்ன? வட்டி தான். ஸோ அப்போ இதில் 4000 கழிச்சிடலாமா? ஸோ 4000 கழிச்சாலும் கிடைக்கும் 1082 இதனுடைய வட்டியாக இருக்கும். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம ஷார்ட்கட் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் பயன்படணும்னு நான் நினைக்கல. கணிதம்ன்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் பயன்படும்னா இந்த வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்க வைங்க, அவங்களுக்கும் என்னாவது பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த டிஸ்பிளே அது பார்த்திங்களா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளை இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.